துரு பிடிச்சதுனால இரும்பு வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த இரும்புலேருந்து அந்த துருங்கிறதே உருவாகுது. அதை மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து புகழ் அப்படிங்கிறது சினிமா மூலமாக தான் கிடைக்கிது. ஆனால் அதை வந்து தலைக்கு மேலே வச்சுக்காம கடைசி வரைக்கும் அவர் மனசெலவுலையே அதை நிறுத்திக்கிட்டு இருந்தார். அதனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு கௌரவப்படுத்தப்பட்டிருக்காரு. தெருவுக்கு அவருடைய பெயரை வச்சது அப்படிங்கிறது வந்து காலகாலத்துக்கும் எல்லாரும் அவங்களுக்கு நன்றி கூறிட்டே இருக்கணும். விவேக் அவர்கள் தன்னுடைய பாதையை ஒரு குறிப்பிட்ட வருடத்திலிருந்து கலாம் அவர்களுடைய பின்தொடர்ந்து சரியாக முன்னெடுத்து சென்றார். ஒரு வருடம் கொரோனா காலகட்டத்தில் உறவுகள் நட்புகள் எவ்வளவோ பேரை இழந்திருக்கோம். ஆனால் எனக்கு வாழ்க்கையை பற்றின மிகப்பெரிய புரிதலில் விவேக் சாருடைய இழப்பு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். முதலில் நண்பன் நான் தான் விவேக். அவன் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி தான் நான் விவேக் நண்பன். இன்றும் அவரோட நண்பன் இருக்கிறேன். அவருக்கு இவ்வளோ பெரிய பெயர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு கோரிக்கை வச்சு 10 நாளில் ஒரு அரசாங்கம் இதை பண்ணது அப்படிங்கிறது போது இது சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தில் நகைச்சுவை சம்மந்தப்பட்ட சார்லி சாம்பியனுக்கு சிலை இருக்குது, என்எஸ்கே அவர்களுக்கு சிலை இருக்குது. ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகருக்கு ஒரு தெருவுடைய பேர் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்காங்க, இதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இது மிகப்பெரிய ஆறுதல் எங்களுக்கு. விவேக் இல்லையேன்ற இந்த வருத்தம் எங்களை ரொம்ப தாக்குச்சு, ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதுக்கு ஒரு ஆறுதல், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முக்கியமாக குடும்பத்தினருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி, நன்றி, நன்றி. தனி மனிதனாக உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு சாதனையை செய்த ஒரு சாதனைக்காக இன்றைக்கு சின்ன கலைவாணர் விவேக் சாலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எங்களுடைய நன்றி, எங்களுடைய நினைவஞ்சலி செலுத்த விரும்புகிறோம். விவேக் அவர்களுடைய குடும்பத்துக்கு எந்த விதத்திலையும் ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நிகழ்வு நடந்துருச்சு. ஒரு மனிதனாக பிறந்தா நல்ல பேர் எடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேக் அவர்கள் நல்ல பேர் எடுத்தார், அதுவும் சீக்கிரமே அந்த பேர் எடுத்தார். கலைவாணர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பேர் வந்து அவர் எப்படியெல்லாம் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட முன்னுதாரணமாக இருந்தவர் கலைவாணர் அவர்கள். அவருடைய பேர் சின்ன பேர் சின்ன கலைவாணர் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படி பேர் எடுத்தார், நல்லா பேர் எடுத்து வாழணும். ஆனால் வாழ்கிறதுக்கு சினிமாவனுடைய துரதிர்ஷ்டம், அவர் ரொம்ப நாள் வாழ முடியல. ஆனாலும் அவர் எல்லார் மனசுலேயும் இருந்துட்டுருக்காரு. நான் இயக்குனராக இல்லாமல் வெறும் நடிகராக இருந்தால் நிறைய படங்களில் அவரோட வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஆனால் இயக்குனராக இருந்ததுனால ஒரு சில 1-2 படங்கள் தான் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனாலும் படங்களின் மூலமாக என் படத்தை அவர் பார்த்து அவர் படத்தை நான் பார்த்து ரொம்ப நெருக்கம். இது எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னென்னா, ஒரு நாள் காலையில் 5:30 காலையில் மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன பாக்கி காலையில் நேரத்துலேயே எழுப்பி தொந்தரவு பண்ணிட்டேன். நான் இல்லைங்க உங்கள் ஃபோனு எம்ஜிஆர் ஃபோனில் வர்றதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு வார இதழ் படித்தேன், விவேக் உங்களை பற்றி ஒரு 2-2.5 பக்கத்துக்கு அவ்வளவு உயர்வாக எழுதியிருந்தார். அவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காரு. எனக்கு படித்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு காலையில் இந்த நேரத்துலேயே ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் உடனே பத்திரிகை எடுத்து சொல்லி நானும் படித்து பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நெருக்கமான பழக்கம் இல்லைனாலும் அவர் மனசில் நான் எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கிள் படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கலைஞர் ஐயா அவர்களுடைய ஒரு பிறந்தநாள் வரும்போது நான் ஏதாவது என்னுடைய பங்களிப்பாக ஏதா பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, சரி எழுத்தாளர்ங்கிற முறையில், அவர் கலைஞர் அவர்கள் எழுத்தாளர், அதனால் எழுத்தாளர்ங்கிற முறையில் ஒரு நாடகம் ஒன்று எழுதி அதை அரங்கேற்றம் பண்ணலாம் சின்னதாக அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த நாடகம் வந்து விவேக் அவர்கள் நடித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
தலைவர் அவர்களுடைய பிறந்தநாளின் போது அந்த நாடகம் வந்து நடத்தப்பட்டது. விவேக் வந்து நான் டைரக்ஷன் பண்ணது அப்படின்னு படங்களில் பண்ணலைன்னா கூட அந்த நாடகத்தில் வந்து அவர் நடித்தது அவர் இது பண்ணதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருந்தது. ஸோ அவருக்கு இன்றைக்கும் எவ்வளவு பேர் இருந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போது சொல்லுவாங்க துரு பிடிச்சதுனால இரும்பு வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னு, ஆனால் அந்த இரும்புலேருந்து அந்த துருங்கிறதே உருவாகுது. அந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து புகழ் அப்படிங்கிறது சினிமா மூலமாக தான் கிடைக்கிது. ஆனால் அதை வந்து தலைக்கு மேலே வச்சுக்காமல் கடைசி வரைக்கும் அவர் மனசெலவுலையே அதை நிறுத்திக்கிட்டு இருந்தார். அதனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு கௌரவப்படுத்தப்பட்டிருக்காரு. ஸோ இவ்வளவு சீக்கிரமாக அவருடைய பிரிவு அப்படிங்கிறது வந்து வந்ததுங்கிறது ரொம்ப எனக்கு இது போல சினிமாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஜீரணம் பண்ணிக்க முடியாத ஒரு சமாச்சாரம், பொதுமக்களுக்கும் ஜீரணம் பண்ணிக்க முடியாத ஒரு சமாச்சாரம். பட் அப்போல்லாம் வந்து என்ன மனசுக்கு தோணும் அப்படின்னா, குழந்தைகளோட விளையாட்டு பொம்மை விளையாடுறதுக்கு பொம்மை அப்படிங்கிறதுக்கு இருக்குது, சில நிறைய பொம்மைகள் இருக்குது குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைன்னு. ஆனால் கடவுளுடைய விளையாட்டு பொம்மை யாருன்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் ஒரு இது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஏன் கடவுள் இப்படி விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே மனசு கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் விதி அப்படின்னு ஒன்று வரும்போது சில நேரங்கள் அப்படி ஆயிடுது. ஆனால் இன்றைக்கி அவரை மறக்க முடியாத அளவுக்கு மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் உட்பட எல்லாருமே அவரை கௌரவப்படுத்தணுங்கிற முறையில் தெருவுக்கு அவருடைய பெயரை வச்சது அப்படிங்கிறது வந்து காலாகாலத்துக்கும் எல்லாரும் அவங்களுக்கு நன்றி கூறிட்டே இருக்கணும். என்னுடைய நன்றியும் திரையுலக சார்பாக வந்து அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விவேக் அவர்கள் இல்லைங்கிற குறை இல்லை, ஏன்னா அவர் அந்தளவுக்கு எல்லார் மனசுலேயும் இருந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சாலையில் இன்றைக்கி அவர் பேர் சொல்கிற அளவுக்கு வந்ததுக்கு எனக்கு மீண்டும் ஒரு முறை, ஏன்னா எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க தான், அரசியல் இருந்தவங்கெல்லாம் அவங்க வந்து அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அதுலேயும் பூச்சி முருகனெல்லாம் உடனுக்குடனே அவருக்கு கேஆர் சொன்ன மாதிரி புலி முருகன்னு பேர் கொடுக்கணும்னு அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து வேலை பார்த்துருக்கணும், அதே மாதிரி ராத்திரி 2 மணிலேருந்து சட்டமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு வேலை பார்த்துன்னு நினைக்கும் போது, ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விவேக் அவங்க குடும்பத்தாருக்கும் உற்றார்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை, என்ன வேறு எந்த விதத்துலேயும் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் அவர் பேர் சொல்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அதனால் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குழந்தைகளை தத்தெடுத்து பார்த்துருக்கோம், கிராமத்தை தத்தெடுத்து பார்த்துருக்கோம், விலங்குகளை தத்தெடுத்து பார்த்துருக்கோம், மரங்களை தத்தெடுத்த என் நண்பன் அவர். ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது தான் சமூகத்தில் மிக முக்கியம். நம்ம செய்கிறத விட நம்ம செய்கிறது ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம வேலைப்பாடுகளுக்கு இடையில் கொஞ்சம் தான் செய்ய முடியும். ஆனால் நம்மளுடைய விழிப்புணர்ச்சி, அதுவும் கலைஞர்களாக இருப்பதற்கு சமூகத்தின் மேல் பெரிய ஈடுபாடு வேண்டும். அது குறைஞ்சபட்சம் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக முயற்சியாகவது இருக்க வேண்டும். அந்த வகையில் விவேக் அவர்கள் தன்னுடைய பாதையை ஒரு குறிப்பிட்ட வருடத்திலிருந்து கலாம் அவர்களுடைய பின்தொடர்ந்து சரியாக முன்னெடுத்து சென்றார். ஒரு வருடம் கொரோனா காலகட்டத்தில் உறவுகள் நட்புகள் எவ்வளவோ பேரை இழந்திருக்கோம். ஆனால் எனக்கு வாழ்க்கையை பற்றின மிகப்பெரிய புரிதலில் விவேக் சாருடைய இழப்பு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவும் இது வந்து எனக்கு ஒரு வேற ஒரு என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கசடுகள் அல்லது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி வேற எதை நோக்கி நம்ம பயணிக்கிறது இனி வரும் காலங்களில் சமூகத்திற்கான பயனாக மாற்றிக்கொள்வதில் அப்படிங்கிறதுல விவேக் சார் மரங்களை மட்டுமல்ல அவர் இழப்பில் எனக்கு அதை வந்து உணர்த்தியிருக்கார். அந்த வகையில் ஏற்கனவே மேயராக இருந்த சகோதரர், முன்னாள் மேயர், இந்நாள் அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அவர்கள் பொறுப்பில் இருந்தப்போ தான் சென்னை மாநகராட்சியில் முழுக்க முழுக்க காலி இடங்கள் எல்லாம் பார்க்காக மாறுச்சு, நீர்நிலைகளாக மாறுச்சு, நடைபயணம் செய்வதற்கான இடங்களாக மாறுச்சு. அது ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட வருடத்தில் அவர் செஞ்சார். அந்த உழைப்பும் அந்த நேர்மையும் இந்த மேடையில் அது தொடர்ச்சியாக இருக்குது. விவேக் சார் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த நிகழ்விற்கு இந்த இவ்வளவு பெரிய மரியாதைக்கு முன்னெடுத்த தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பிலும் அதனுடைய உறுப்பினர்கள் சார்பிலும் அதற்காக முயற்சித்த அனைவர்களும் சார்பிலும் தமிழக முதல்வர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த பெயரை மாற்றுவதற்காக உத்தரவு கொடுத்த தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லாரும் வந்திருக்காங்க. ஐயா நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்கள் டைரக்டர் மாதிரி பாருங்கள், உட்காந்து அங்கே பாரு. அந்த கண்ட்ரோல் உங்களை பார்த்து ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அதாவது பதவி இருக்கிறது வேறு, ஆனால் இருக்கிற இடத்த ஆர்கனைஸ் பண்ண நினைக்கிறீங்க பாருங்கள், அது பெரிய விஷயம். அது உங்களை பார்க்கும்போது இந்த ஒரு ஆச்சரியம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக உங்கள் தலைமையில் நடக்க ரொம்ப சந்தோஷம். பூச்சி முருகன் ஐயா கவனிக்கல என்ன அண்ணே, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நன்றி. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் தகுதி, அவர் காலையிலேருந்து வேலை செய்யறதுக்காக சொன்னார், அவர் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. 2 மணிலேருந்து ஒர்க் பண்ணுறாரு பார்த்துங்க. அதனால் எல்லோரும் வந்து இந்த வாழ்த்து வந்து எங்கள் மேயர் அவர்களுக்கு வணக்கம், பாக்கிய சார் அவர்கள், எங்கள் கட்சி தலைவர் திரு செல்வமணி அவர்களுக்கும் பொன்னுள்ள அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கத்தை வச்சுக்கிறேன். தனித்தனியாக பெயர் சொல்ல முடியல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இங்கே இங்கே இருக்கிற அத்தனை பேரை விட முதலில் நண்பன் நான் தான் விவேக். அவன் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி நான் விவேக் நண்பன், இன்றும் அவரோட நண்பன் இருக்கிறேன். அவருக்கு இவ்வளோ பெரிய பெயர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் முதல்வர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசில் நினைக்கிறதை விட அது செஞ்சு முடிக்கும் போது தான் சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கோரிக்கையை வந்து சாதாரணமாக சராசரி மனுஷங்கிட்ட வச்சாவே எப்படி பார்த்தாலும் 1 மாதத்துக்கு மேலாகும். ஆனால் ஒரு கோரிக்கை வச்சு 10 நாளில் ஒரு அரசாங்கம் இதை பண்ணுது அப்படிங்கிறது போது இது சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தில் நகைச்சுவை சம்மந்தப்பட்ட சார்லி சாம்பியனுக்கு சிலை இருக்குது, என்எஸ்கே அவர்களுக்கு சிலை இருக்குது. ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகருக்கு ஒரு தெருவுடைய பேர் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்காங்க, இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. அதாவது இங்கே நிறைய பேர் நல்லா பேச்சு நம்ம குறைச்சி பேசணும். விவேக் சாரை பற்றி ஒரே வரியில் சொல்லி முடிக்கணும்னா, இந்த சாலி கிராமத்தில் குறைஞ்ச பட்ச 100 கணக்கான மரங்களை அவர் நட்டிருக்கிறார். வருதா புயலில் வந்து கிட்டத்தட்ட அவர் வச்ச மரங்கள்ல என்ன பார்க்கில் வந்து 15 மரங்கள் சாஞ்சிருச்சு. அந்த வாட்சியமே நம்ம சொன்னாங்க, இது விவேக் சார் வச்ச மரம், அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கீழே விட மாட்டோம். எல்லா மரத்துக்கு கயிற்றை கட்டி நிப்பாட்டி இன்றைக்கி ஒரு மரமும் கிட்டத்தட்ட 60 அடியில் வளர்ந்துருக்கு. அந்த மிகப்பெரிய விஷயம் வந்து எங்களுடைய இறைவனான விவேக் சாருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். அதே நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்த அனைத்தும் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மனசார ரொம்ப எப்படி நன்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரிவிக்கல. ஏன்னா பூச்சி முருகன் சார் வந்து ஊசியில் குத்துற மாதிரி வித் செகண்ட் உடனே ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு செல்முருகன்கிட்டையும் விவேக் சார் குடும்ப சம்மந்தப்பட்டவங்கிட்ட உடனே பண்ணி இப்படி ஒரு நிகழ்ச்சி திடீர்னு ஏற்பாடு பண்ணனால தான் நாங்கள் சினிமாவில் நம்ம வந்து ஆட்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட்ட முடியல. ஏன்னா பாதி பேர் அவுட்டோரில் தான் இருக்கிறாங்க. நேற்றுலேருந்து எல்லாத்தையும் நான் ஃபோன் மட்டும் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் எல்லாருமே அவுட்டோருக்கிறதுனால சரி வர முடியல. இப்போ கொஞ்சம் மீன் வந்துட்டுருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார், ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் சார். ஏன்னா இந்த சின்ன கலைவாணர்னு அடிக்கடி கூப்பிட்டு அழகு பார்த்தது வந்து முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதே பட்ட பெயர் அவர் அழகாக அழைத்து அவருடைய மகனார் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தெருவுக்கு பெயர் சின்ன கலைவாணர் விவேக் சாலை வைத்தது வாழ்நாள் பூராக நாங்கள் ஒட்டுமொத்த திரைத்துறை சார்பில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று நம்முடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சிக்கு நாங்கள் சிறந்தாழ்ந்து நன்றிகள் சொல்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் முழு அர்த்தம் கொடுத்து கொண்டிருக்கின்ற சென்னை மேயர் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் துணை மேயர் மகேஷன் அவர்களுக்கும் மற்றும் காலிலிருந்து எம்எல்ஏ சும்மா அப்படி வேலை செய்கிறார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. 2 மணி நைட்டு 2 மணிலேருந்து ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப அதிர்ஷ்டம், எங்களெல்லாம் பெருமையாக இருக்கு. நன்றி கூறி திரைத்துறையில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கு நன்றி கூறி, இது மிகப்பெரிய ஆறுதல் எங்களுக்கு. விவேக் இல்லையேன்ற இந்த வருத்தம் எங்களை ரொம்ப தாக்குச்சு, ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதுக்கு ஒரு ஆறுதல்,
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முக்கியமாக குடும்பத்தினருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி, நன்றி, நன்றி. சாலைக்கு சின்ன கலைவாணர் விவேக் சாலை என்று பெயரிட்ட தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பிலும், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும், தமிழ் திரைப்படத்துறையின் சார்பிலும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு கொடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பேரை, அது வெறும் விவேக் சாலைன்னு கூட வச்சுருக்கலாம், ஆனால் சின்ன கலைவாணர் விவேக் சாலைன்னு வச்சு தான் இது மிகச்சிறப்பான விஷயம். அதுக்கு ஒரு நன்றி. ஏன்னா இந்த ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் மறையும் வாழும்போதே மறைஞ்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மறைந்த பிறகும் இன்றைக்கி இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களும் திரைப்படத்துறையரும் பத்திரிகையாளரும் வந்து கூடியிருக்கிறது வந்து அவருடைய திரைத்துறை பயணத்துக்கு மட்டும் இல்லை, மற்றவர்கள் செய்யாத ஒரு சாதனையை வந்து விவேக் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டாக்டர் ஹரிஷ் சொன்னார், அவர் இங்கிலீஷில் சொன்னதால் உங்களுக்கு புரியல, உலகமே வெப்பமயமாகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் 3-5 டிகிரி வந்து வெப்பம் கம்மியாக இருக்குது, அதுக்கு விவேக் வச்ச 30-40 லட்சங்கள் மரங்கள் கூட ஒரு காரணம் அவர் சொன்னார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை. ஒரு தனி மனிதனாக உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு சாதனையை செய்த ஒரு சாதனைக்காக இன்றைக்கு சின்ன கலைவாணர் விவேக் சாலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எங்களுடைய நன்றி, எங்களுடைய நினைவஞ்சலி செலுத்துகின்றோம். குடும்பத்தாருக்கும் நாங்கள் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்போம். அவர் இன்னொரு 10-20 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த சாலையும் இந்த சாதனையும் இந்த அங்கீகாரமும் வேறு எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு கவலையற்று அவரோட நினைவில் எப்போதும் மன நினைவில் கொண்டு வாழ்வோம், அவரோட நினைவை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். பூச்சி முருகன், பூச்சி முருகன் சொல்கிறாங்க. இது பார்க்கும்போது உண்மையில் இனிமேல் அவரை புலி முருகன் கூப்பிடலாம். ஏன்னா அந்த புலி முருகன் படம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஹிட்டான படம். அதனால் புலி அவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். என் அருமை நண்பர் விவேக் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் இல்லை, நல்ல மனிதரும் கூட. அதாவது நல்ல நடிகர்கிட்ட நல்ல மனிதர் இருப்பாங்களான்னு சொன்னால் அது ரொம்ப அரிது. அது ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அதில் ஒரு மனிதர் வந்து நம்ம விவேக் அவர்கள். அவர் யாரும் எந்த காலத்திலையும் மறக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நல்லவங்களை ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரம் அவருக்கு இந்த முடிவு வந்ததுன்னு சொன்னால், அந்த உலகத்தில் கூட நல்லவங்களுக்கு குறைச்சல்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி நல்லவங்களெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து ஆண்டவன் வந்து கூட்டிகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் ஒரு இது. விவேக் வந்து என்னுடைய படங்களில் பெரும்பாலும் நிறைய படங்களில் அவர் நடிக்கிறாரு, நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சில கருத்துக்கள் சொல்லுவார். அதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது தேசிய ஒருமைப்பாட்டு பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சில பேருக்கு அது என்னான்னு கூட புரியல. ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் ஒரு நாள் அழகாக சொன்னார். அதாவது இந்துக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய விரும்புகிற கோயிலுங்களுக்கு அவங்க போய் வேண்டுறாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம முஸ்லீம்ஸுக்கிட்ட இன்றைக்கி ரம்ஜான்ன்றதுனால பிரியாணி சாப்பிடுமே தவிர பள்ளிவாசலுக்கு நம்ம போக மாட்டோம். ஆனால் இப்படி ஜாதிகள், மதங்கள், ஏழை, பணக்காரன், வித்தியாசம் இல்லாமல் ரசிக்கக்கூடிய கருத்து ஒன்றே ஒன்று தான் இந்த உலகத்தில் இருக்குன்னு சொன்னால், அது முக்கியமாக நம்ம சினிமாவிலங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒன்று கூடி ஒரு கருத்து ரசிக்கிறோம், ஒரு கருத்துக்கு பாராட்டுறோன்னு சொன்னால் அது சினிமா மட்டும்தான். அதுதான் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு கரெக்டான ஒரு உதாரணம்னு சொன்னால் சினிமாவை நம்ம உதாரணத்தை காட்டலான்னு சொன்னது உண்மையிலே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனையாளர். நம்மளோடு இல்லாதது வருத்தம். இருந்ததாலும் அவரை இந்த வாய்ப்பு அளித்ததுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தம்பி விவேக் பெயரில் சாலை திறக்கிறார்கள். நம் தமிழக அரசு செய்யும் அன்பு மரியாதைக்கு எப்படி நன்றி சொல்வது? எங்கள் குடும்பத்தில் ஒரு தம்பி விவேக். எல்லா குடும்பங்களிலும் ஒருவராக இருந்தார். திரைப்படங்களில் கூட சிரிக்க வைத்து சமூக அக்கறையூட்டியவர். அவர் செய்தது நகைச்சுவை மட்டுமல்ல, நகைச்சுவை சேவை. சுவாமி விவேகானந்தரின் பெயரை ஆசையாய் பெற்றவர்கள் வைத்தார்கள். அந்த விவேகானந்தர் கன்னியாகுமரி பாறையில் கண்மூடி தவமிருந்து சிகாகோவில் முழங்கி ஆன்மீக புரட்சி செய்தார். நம் விவேக் அவர்கள் அக்கறை தவமிருந்து இறுதி வரை திரையில் ஆனந்தப்பட வைத்தவர். நம் அனைவரின் இதயங்களையும் வென்று வாழ்ந்தவர். எல்லோருக்கும் தோற்றம் உண்டு, சிலருக்கு தோற்றம் மட்டுமே உண்டு. எல்லோருக்கும் வெள்ளை மனம், விவேக் கொண்டிருந்தது பச்சை மனம். மண்ணுள்ளவரை மக்கள், மரங்கள் உள்ளவரை நம்மை போல் அவரை நேசித்த மனங்கள் உள்ளவரை அவருக்கு மறைவு இல்லை. விவேக் பெயரில் சாலை என்றதும் எனக்கு தோன்றியது என்ன தெரியுமா?
இந்த சாலை அவரது அர்த்தமுள்ள வாழ்க்கை பயணத்துக்கு கிடைத்த பெரிய கௌரவம். இன்றும் வாழ்கிறார் விவேக். வாழ்த்துவோம் அவரது அன்பு குடும்பத்தை, வணங்குவோம் அவர் பண்ணிய புண்ணியங்களை. நன்றி, வணக்கம்.